சின்டோ இங்க பாத்தியாடா இது எங்கள் அம்மா ஊர்லேருந்து அனுப்பிச்சி வச்சாங்கடா இங்கே ரொம்ப போரிங்காக இருக்குன்னு சொன்னேன் அதனாலதான் மீன் பிடிச்சி விளையாடுறக்காக இதை அனுப்பிச்சிருக்காங்க இதை வச்சு நான் சூப்பராக மீன் பிடிப்பேன் தெரியுமா ஏண்டா ராகுல் இது என்னமோ ஒரிஜினல் மீன் மாதிரி மீன் பிடிப்பேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க பிளாஸ்டிக் மீன் தானே இதை பிடிக்கிறதுல என்னடா கஷ்டம் இருக்கு

இங்கே பாத்தியா சின்டோ இங்கே நஜ மீனை விட இதெல்லாம் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தியா இது மூக்கு கிட்ட ஒன்று இரும்பு மாதிரி இருக்குல்ல அதை தான் பிடிப்போம் இரு இரு உனக்கு இந்த நெட்டை வச்சு எப்படி பிடிக்கணும்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மீன் பிடிக்கிற தூண்டில் இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இப்படி கிட்ட போய் வச்சோம்னா இந்த தூண்டில் எப்படி சூப்பராக மீன் பிடிக்குது பார்த்தியா நல்லா இருக்கு ராகுல் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கூட ராகுல் நாங்களும் இரு பூஜா இப்போ தானே நானே பேக்கெட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன்னு சொல்கிறேன் எனக்கே ரொம்ப போர் அடிக்கிறதுனால தான் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி அனுப்பிச்சி வைக்க சொன்னேன் அம்மா அனுப்பிச்சிருக்காங்க அதுக்குள்ளே நீ பார்க்குற நீ பாக்கிறேன்னு இருக்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் விளையாண்டுட்டு அப்புறமா கொடுக்குறேன் ரே ராகுல் அந்த மீனை எல்லாம் எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே போடு சும்மா நிலத்தில் மீனை விட்டு பிடிக்கக்கூடாது புரியுதா இந்த தண்ணிக்குள்ளே போட்டாவது புடி அப்போ வந்து கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏண்டா தண்ணி கொண்டு வர்றதா கொண்டு வர்ற ஒரு பெரிய பவுலில் கொண்டு வரலாம்ல இங்கே பாரு என்னோட மீனுங்களுக்கெல்லாம் இந்த பவுலில் இடமே பத்தல இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீயும் ரோஜாவும் அதுக்குள்ளே சீக்கிரமாக போய் பெரிய பவுலாக எடுத்துகிட்டு வாங்க போங்க பூஜா ரொம்ப நேரமாக உங்ககிட்ட நான் கொஞ்சம் நேரம் விளையாடுறேன்னு இருக்காள்ல அவளுக்கு கொஞ்சம் நேரம் கொடுறான் அதுக்கப்புறமா நான் போய் பெரிய பவுலாக எடுத்துகிட்டு வரேன் சரி பூஜா இந்தா பூஜா நீ கொஞ்சம் நேரம் விளையாடு ஆனால் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஃபைவ் மினிட்ஸ் முடிச்சுட்டு என்கிட்ட கண்டிப்பாக கொடுத்துடணும் சரியா

டேய் சின்ட்டு சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காதுடா நெஜ மீனெல்லாம் பிடிக்கவே முடியாது நீ சும்மா எதாவது ஒன்று சொல்லுன்னு சொல்லிகிட்டு இருக்காத நான் போன வாரம் ஆத்துக்கு போய் பிடிச்சிட்டு வந்த மீன் எல்லாம் எங்கள் வீட்டிலேயே தான் இருக்கு நீங்க கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டுதுங்க நான் போய் அந்த நிஜ மீனெல்லாம் எடுத்துகிட்டு வர்றேன் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு அவன் சொல்லிகிட்ருக்கறதுல சுத்தம் பொய் ரோஜா ரவே டவோய் சின்ட்டு வெள்ளா சொல்ல மாட்டான் இங்கே பேரீ பெரிய பவுல் எடுத்துகிட்டு வானுக்க கண்டிப்பாக அவன் போன வாரம் ஆற்றுக்கு போய் மீன் பிடிச்சிருப்பான் அதை தான் சொல்கிறான்

இந்த கண்ணாடி மீன் கூட பாக்கறதுக்கு ரொம்ப சூப்பரா தான் இருக்கு சிண்டு நீ உள்ள அந்த மீன் எல்லாம் எங்க வச்சிருக்க சிண்டு அது எல்லாத்தையும் நான் ஒரு ஃபிஷ் டாங்க்ல தான் வச்சிருக்கேன் இருங்க இப்ப எடுத்துட்டு வந்து இதே தொட்டில போடுறேன் பாருங்க எப்படி சூப்பரா இருக்கும் சிண்டு வெயிட் பண்ணு இன்ன நாளே நாலு மீன் தான் இருக்கு அத மட்டும் புடிச்சிட்டனா இந்த மீன் தொட்டி ஃப்ரீ ஆயிடும் அதுக்கு அப்புறம் நீ நெஜ மீன் எல்லாம் விட்டுடலாம் இப்ப விட்டினா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடும் நாள்ல ஒன்னு புடிச்சிட்டேன் இன்னும் மூணே மூணு தான் இருக்கு அதையும் ஈஸியா புடிச்சிடுவேன் இது என்னது இது ஆ இத ஃபர்ஸ்ட் பிடிக்கிற இந்த yellow மீனை ஃபர்ஸ்ட் பிடிக்கிற அதுக்கு அப்புறம் pink color பிடிக்கிற ஏ பூஜா அந்த நெஜ மீனோட இந்த பிளாஸ்டிக் மீனியும் சேர்த்து விடலாம் சரியா ஒரு பிரச்சனையும் ஆகாது நீங்க எல்லாரும் கொஞ்சம் தள்ளிக்கோங்க நான் போய் எடுத்துட்டு வந்தறேன் என்னடா சிண்டோ மீன் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு தனியா வந்திருக்க மீன் எல்லாம் எங்கடா இருடா இருடா அதை எல்லாத்தையும் ஒரு பாக்கெட்ல தான் எடுத்துட்டு வர முடியும் நீ நினைக்கிற மாதிரி சும்மா கையிலயே தூக்கிட்டு வர முடியாது புரியுதா பாக்கெட்ல இருந்து இப்படி கிட்ட தண்ணி கிட்ட வந்தோன்னேதான் புடிச்சு இந்த மாதிரி வந்து டப்புல விடணும் என்ன சிந்து இதே பிளாக் கலர்ல மீன் இருக்கு இந்த ஆரஞ்சு கலர் மீன் ஆமா பூஜா இந்த கோல்டன் கலர்ல இருக்கிறதெல்லாம் கோல்டன் ஃபிஷ் தான் இந்த பிளாக் கலருக்கு இருக்கிறதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே எனக்கு மறந்து போச்சு ஆனா நான் நினைக்கிறேன் அதுவும் ஒரு பிளாக் கோல்டன் ஃபிஷ் தான் நினைக்கிறேன் டே டே சிண்டு உண்மையாவே உங்க ஊர்ல இருக்கிற ஆத்துக்கு போய் இதெல்லாம் பிடிச்சியாடா சூப்பரா இருக்குடா அடுத்த டைம் நீ ஆத்துக்கு போகும்போது எங்களையும் கூட்டிட்டு போடா எனக்கு இந்த மீன் எல்லாம் நேரில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா டே 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 ராகுல் என்னடா பண்ற மீனே எல்லாம் தொந்தரவு பண்ணாம அமைதியா இருக்க மாட்டா சிంటూ சிంటూ அங்க பாரி சிంటూ அந்த ஊமையான மீனல்ல பிளாஸ்டிக் மீன் கடியில போய் ஒளிஞ்சிக்குதே சிంటూ ஏன் சிంటూ அப்படி ஒளிஞ்சிக்குதே அது ஏன் தெரியுமா நிறைய வெளிச்சமா இருக்கல்ல அதனால தான் பயப்படுது இந்த மாதிரி பிளாஸ்டிக் மீன் கடியில கொஞ்சம் இருட்டா இருக்கும்லயா அதனால தான் சேஃபா ஃபீல் பண்றதுக்காக அங்க போய் ஒளிஞ்சுக்குது இப்ப பாருங்க கொஞ்ச நேரத்துல அந்த பிளாஸ்டிக் மீன் கடியில எல்லா மீனும் போயிரும் பாருங்க அதெல்லாம் இல்ல ஏதோ ஒரு தடவை போய் ஒளிஞ்சிச்சங்கறதுக்காக எப்பவுமே போய் ஒலியும் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க அதெல்லாம் ஒன்றும் ஒளியாது எல்லாம் கூட்டமா ஒரே தான் வெளிச்சத்துல நின்னுட்டு இருக்கு மீனுக்கெல்லாம் ஒன்றும் பயம் இருக்காது டே ராகுல் நான் எது சொன்னாலும் ஏதா சொல்லுவியா உனக்கு மீனை பத்தி என்னடா தெரியும் எனக்கு மீனை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் சரியா இன்னும் டூ மினிட்ஸ்ல பாரு அந்த பிளாஸ்டிக் மீன் கடியில எல்லா மீனும் போய் ஒளிஞ்சிரும் பாரு இன்னும் இதை விட பெரிய பெரிய மீன் எல்லாம் எங்கள் வீட்டு தொட்டியில் இருக்கு அதெல்லாம் என்னால் பிடிக்க முடியாது அடுத்த டைம் பெரிய டப்பா வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் பிடிக்கிறேன் ஏ இந்த பிளாஸ்டிக் மீன் கடையில் ஒளியாதீங்க நல்லா வெளியில இருங்க எதுக்காக இப்படி பயந்து ஒளியறிங்க எல்லாரும் போங்க அந்த பக்கமாக போய் விளையாடுங்க போங்க நான் நெட்ல மீன் பிடிக்கிறேன்னு சொன்ன உடனே வேண்டான்னு சொன்னான் இப்போ அவன் மட்டும் மீனை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க டே சின் எதுக்கிட்ட இப்படி மீன் தொட்டிக்குள்ள இறங்கி அதெல்லாத்தையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா வெளியில வாடா பேசாம டே ராகுல் நான் அதை தொந்தரவு பண்ணாம தான் இருக்கேன் சரியா சிண்டோ சிண்டோ இந்த மாதிரி கலர் கலர் மீன் எல்லாம் நாம எப்பவுமே மீன் தொட்டியில தான் விடணும் சிண்டோ நீ போய் அந்த மீன் தொட்டியை எடுத்துட்டு வா யா நம்ம வந்து fish tank குள்ளே எல்லா மீனையும் தூக்கி போடலாம் ஆமாமா ரொம்ப டைம் ஆச்சு இந்த மீனுகளுக்கு எல்லாம் பசிக்கும் இதுதான் இந்த மீனுங்களோட தொட்டி சரியா இதுக்குள்ளே போட்டு வெச்சிரலாம் திரும்பவும் சாய்ந்தரமா எந்திரச்சு விளையாடலாம் சிண்டு சிண்டு நீ சொன்ன மாதிரி திரும்பவும் எல்லாம் பாரு சொல்ல சொல்ல கேட்காம பிளாஸ்டிக் மீன் கடையிலேயே தான் போய் ஒளியுது பாரு நீ நகுத்து நகுத்து அது அங்கேயே தான் ஒளியுது ராகுல் இங்க பாரு சிண்டு சொன்ன மாதிரியே தான் அது பண்ணிட்டு நீ கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னல்ல அவன் அந்த மீனுங்களை எல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான் அதனால தான் அவன் சொன்ன உடனே அதுங்கெல்லாம் போய் பிளாஸ்டிக் மீன் கடியில் ஒளியுது ஏண்டா மீனுங்களை எல்லாம் எங்கேயாவது ட்ரெயின் பண்ண முடியுமா உலகத்திலேயே மீனுங்களை எல்லாம் யாராலையும் ட்ரெயின் பண்ண முடியாதுடா சிண்டு சிண்டு இந்த மீனிங்ல எல்லாம் நான் புடிச்சி இந்த ஃபிஷ் டாங்க் உள்ள விடுற சிண்டு ப்ளீஸ் சிண்டு எனக்கு ஆசையா இருக்கு சிண்டு உன்னால எல்லாம் புடிக்க முடியாது ரோஜா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அந்த மீன்கள் எல்லாம் தப்பிச்சு எட்டி குதிக்க பாக்கும் சரியா நம்ம கேர்ஃபுல்லா பிடிக்கலன்னு வெச்சுக்கோ பாவம் கீழே விழுந்துருவோம் அதுக்கு அப்புறம் நம்ம டக்குன்னு எடுத்து போடலினா அதுங்க எல்லாம் மூச்சு புடிக்க முடியாது ஹையா

தண்ணியில் ஆக்சிஜன் இருக்கும் ரோஜா கொஞ்சம் தண்ணினா கொஞ்சம் ஆக்சிஜன் தான் இருக்கும் அதில் கொஞ்சம் மீன்களை தான் விட முடியும் பெரிய தொட்டினா நிறைய தண்ணி இருக்கும் அதில் நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் அப்போ தான் நம்ம நிறைய மீன்களை விட முடியும் சரியா இப்போ பாரு இது இதுங்களுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்குது அதனாலதான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்குது இல்லாட்டி மூச்சு தணர்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கும் தெரியுமா நம்ம இந்த மாதிரி நச்ச மீன்கள் எல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது

ராகுல் நீ மீன் பிடிச்சி விளையாடணும்னா உன்னோட பிளாஸ்டிக் மீனை பிடிச்சி விளையாடு நெஜ மீனுங்களை எல்லாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காத அதுங்களுக்கு எல்லாம் தொந்தரவு பண்ணா அப்புறம் ரொம்ப தாங்காது சரியா உடம்பு சரி இல்லாம போயிடும் அதுங்களுக்கு எல்லாம் ரொம்ப பசியில் இருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல யாராவது போய் மீன் ஃபுட்டு எடுத்துட்டு வாங்க போங்க அதுங்களுக்கு கொஞ்சம் போடலாம் சிண்டு நான் போடுறேன் சிண்டு ஐயோ இங்க பாரு ஃபுட் போட்டுனே அது சூப்பரா சாப்பிடுது நீ சொன்ன மாதிரி பாவம் அதுங்க ரொம்ப நேரமா பசியில இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பூஜா பூஜா நிறைய ஃபுட் போட்டாத மீனுங்களுக்கு அளவு தெரியாதுன்னு சொல்லுவாங்க நம்ம போட்டோம்னா நிறைய சாப்பிட்டு அதுக்கப்புறமே வந்து வயிறு வெளி தாங்க முடியாம செத்து போயிடும் சரியா நிறைய எல்லாம் போடக்கூடாது அளவா தான் போடணும் போடா சின்டூனி நீ என்னை இந்த மீனும் பிடிச்சி விளையாட விட மாட்டேங்கிற அந்த நெஜ மீனும் பிடிச்சி விளையாட விட மாட்டேங்கிற நான் பேசாம தூண்டு இல்லை இந்த பிளாஸ்டிக் மீனே பிடிச்சி விளையாடுறேன் சின்டூ எனக்கு இந்த மீனுங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொடுறா ஏண்டா இப்படி பிளாஸ்டிக் மீனுக்கெல்லாம் ஃபுட்டை போட்டு வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது நீ அந்த பிளாஸ்டிக் மீன் வச்சு விளையாடுறதுனா விளையாடு இல்லாட்டி அந்த பக்கமாக போ உனக்கு நெஜ மீனும் கொடுக்க முடியாது நெஜ ஃபுட்டும் கொடுக்க முடியாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுட்டி பொம்மா சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்துட்ருக்கு ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் சரி நாளைக்கு நாங்கள் எல்லாரும் வந்து ஆற்றுக்கு போக போகிறோம் நீங்கள் யார் யார் வர்றீங்கன்னு சொல்லுங்க சிண்டு நான் வரேன் சிண்டு ப்ளீஸ் சிண்டு என்னையும் கூட்டிட்டு போ சிண்டு டேய் டேய் சிண்டு சிண்டு நானும் வரேன்டா ப்ளீஸ்டா அங்க போய் நீ சொன்ன மாதிரி நிறைய